ஹாய், வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் ஜெய்ஸ்ரி லைஃப் ஸ்டைல். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்ல ஒருத்தர் ரணேஷ்ங்கிறவர் இந்த மாதிரி கேரி பேக் ஹோல்சேல் இருக்கிற ஷாப் போடுங்கக்கான்னு கேட்டிருந்தாரு. அதுக்காக நம்ம இங்க ஆண்டர்சன் ரோட் பிராட்வேக்கு வந்திருக்கோம். இந்த இடம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30 இயர்ஸா இதே பிசினஸ் தான் பண்ணிட்டு இருக்காங்க. பழைய பில்டிங், இங்க எதுவுமே நீங்க விசிபிளா நிறைய பார்க்க முடியாது. எல்லாமே பெரிய பெரிய கண்டெய்னர்ல தான் இருக்கும். ஹோல்சேல் ஆஸ் வெல் அஸ் ரீட்டைல் பண்றாங்க. ரீட்டைலே பாத்தீங்கன்னா 1 கிலோ கவர் அந்த மாதிரி தான் வாங்க முடியும். இதுதான் இங்க ரீட்டைல். நம்ம வீட்டு பக்கத்துலாம் பாத்தீங்கன்னா இதுல ஒரு 10 பீஸ் கொடுங்க, 20 பீஸ் கொடுங்கன்னு கேட்டு வாங்க முடியும். பட் இங்க அந்த மாதிரி வாங்க முடியாது. இப்போ ஒரு ஹோட்டல் வச்சிருக்கீங்க, இல்ல ஒரு ஃபுட் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நான் ரெடி பண்ணி சேல்ஸ் பண்றேன் அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் இந்த ஷாப் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதை பத்தின ஃபுல் டீடைல்ஸ் நம்மளுக்கு ராஜபாண்டியன்ங்கிறவர் எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹைகோர்ட் மெட்ரோலேருந்து மன்னடி மெட்ரோ நோக்கி அந்த பெரிய ரோடு இருக்குல்ல, அந்த ரோடில் வரணும். கொத்வால் சாவடி ரோடுன்னு ஒன்று லெஃப்ட் திரும்பும், அதாவது காய்கறி மார்க்கெட் ரோடு லெஃப்ட் திரும்பும். அந்த ரோடில் செகண்ட் லெஃப்ட் எடுத்திங்கன்னா ஆண்டர்சன் ரோடு. எதுக்காக இதை வீடியோ ஷூட் பண்ணி போடுறேன்னா, லொக்கேஷன் போட்டாலும் சிலருக்கெல்லாம் புரிய மாட்டேங்குது, அதனால் இதை நான் வீடியோவாக கவர் பண்ணி போடுறேன். ஸோ ஸ்கிப் பண்ணி போட்டுட்டு அட்ரஸ் எங்கே இருக்குன்னு கமெண்ட்டில் கேட்காதீங்க. கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம். இப்போ இந்த ஆண்டர்சன் ரோடில் கொஞ்சம் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். நீங்கள் ஷேர் ஆட்டோவில் வந்தால் கூட குரலகம்லாம் தாண்டி கொத்வால் சாவடி ரோடுன்னு கேட்டு இறங்குனீங்கன்னா அங்கே இறக்கிடுவாங்க. அங்கேருந்து கொஞ்சம் நடந்து வந்து செகண்ட் லெஃப்ட் எடுத்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இம்ரான் பிளாஸ்டிக்ஸ்னு இருக்கும். இங்கே தான் வந்து ஹோல்சேல் ஆஸ் வெல் அஸ் ரீட்டைல் சேல்ஸ் பண்ணுறாங்க. இங்கே நிறைய பிளாஸ்டிக் ஷாப்ஸ் எல்லாம் இருக்குது, ஆனால் அது பீஸ் ரேட்டில் விற்கும் போது ரேட் அதிகமாக இருக்கும். இங்கே வந்து கிலோ கணக்கில் விற்கும் போது நம்மளுக்கு நிறைய ப்ராஃபிட்டாக இருக்கும். அதனால தான் இந்த ஷாப் வந்து நான் கவர் பண்ணி போடுறேன். இந்த ஷாப்போட அட்ரஸ், கூகுள் லொக்கேஷன் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். இங்கே எப்படி வாங்கணும் என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் வாட்ஸ்அப் நம்பரில் தெரிஞ்சுக்கலாம். அந்த வாட்ஸ்அப் நம்பர் ஸ்க்ரீன்லேயே வந்துடும், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதே போல் ரீட்டெயிலில் 1 கிலோ 2 கிலோ வாங்கணுன்னா நேரில் தான் வந்து வாங்கணும். பல்காக வந்து ஒரு 20 கிலோ வேணும் அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப்லேயே கூட இது 2க்கு 2 கொடுங்க 1 கிலோ, 3க்கு 2 கொடுங்க 1 கிலோ அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டுக்கலாம். இல்லை ஜிப்லாக் பவுச்சஸ் கொடுங்க, இல்லை இந்த மாதிரி கலர் பேப்பர்ஸ் கொடுங்க, நூல் கண்டு கொடுங்க, ரப்பர் பேண்ட் கொடுங்கன்னு சொல்லி மொத்தமாக சேர்த்து ஒரு 20 கிலோக்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் ஹோல்சேலில் அவங்க பெயில் உங்களுக்கு போட்டு விடுவாங்க. பெயில் போடுறதுக்கு மினிமம் 20 கிலோ இருக்கணும். ஆர் எல்ஸ் நீங்கள் நேரில் வந்து வாங்குறீங்கன்னா 1 கிலோலேருந்து வாங்கிக்கலாம். சில ஐட்டம்ஸ் இந்த பவுச் பேக்கெட்லாம் இருக்குது பார்த்தீங்களா, பிஸ்தா பேக்கெட், ஸ்டாண்டிங் பவுச், அதெல்லாம் வந்து அந்த பேக்கெட்டை வாங்கிக்கலாம். 50 பீஸ், 100 பீஸ் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு பேக்கெட்டை அப்படியே நீங்கள் வாங்கிக்கலாம். இதில் 1 பீஸ் கொடுங்க, ஒரே 1 கவர் கொடுங்க, 2 கவர் கொடுங்க, 1 கவர் 2 ரூபாய் இல்லையா அப்படின்லாம் கேட்கக்கூடாது. 1 கிலோ, 2 கிலோ, 5 கிலோ, 10 கிலோ அந்த மாதிரி தான் நம்ம இங்கே வாங்கணும். இங்கேருந்து வாங்கிட்டு போயிட்டு தான் நம்ம வீட்டுக்கு பக்கத்துலலாம் வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, இந்த கவர்ஸ்லாம் எடை போட்டு கொடுக்குற மாதிரி அந்த மாதிரி வச்சுருப்பாங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஹோல்சேல். வேணுங்கிறவங்களுக்கு மட்டும், நேரில் போகிறவங்களுக்கு மட்டும் ரீட்டைல் பிஸ்னஸ் பண்ணுறாங்க, அதுவும் கிலோ கணக்கில் மட்டும்தான். இது இம்ரான் பிளாஸ்டிக், சென்னை ஆண்டர்சன் ஸ்ட்ரீட்டில் வந்து இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 வருஷமாக அந்த கடையை வந்து ரன் பண்ணிகிட்ருக்காங்க. நான் வந்துட்டு லாஸ்ட்டாக ஒரு 15 இயர்ஸாக இங்கே வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேங்களா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லு வந்துட்டு பேக்கேஜிங் மெட்டீரியல்ஸ் தான் இங்கே வந்துட்டு சேல் பண்ணிகிட்ருக்கோம். ப்ளஸ் வந்துட்டு இங்கே ஒரு என்ன வருதுன்னா வந்துட்டு கவர்மெண்ட் பேன் பண்ண எந்த ஐட்டமே வந்து நம்ம வந்து சேல் பண்ணுறது கிடையாது. கவர்மெண்ட் அப்ரூவ்ட் ஐட்டம் மட்டும்தான் நம்ம வந்துட்டு சேல் பண்ணிகிட்ருக்கோம். அதனை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன், அதை வந்துட்டு நீங்கள் வந்து பாருங்கள். எங்களோட மெயின் வந்துட்டு ப்ராடக்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிபி பேக்கேஜிங் வந்து எல்லாமே வந்து யூஸ் பண்ணலாம். வந்துட்டு க்ராசரி ஐட்டம் போடுறதுக்கு, அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி பேக் பண்ணுறதுக்கு எல்லாமே வந்துட்டு இந்த மாதிரி பிபி தான் வந்துட்டு மேக்ஸிமம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. பிபினா என்ன? பாலிப்ரோபைலின். பாலிப்ரோபைலின், ஆ இது வந்து மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து கவர்மெண்ட்டாக ரூல்ஸ் படி வந்துட்டு 51 மைக்ரானுக்கு மேலே உள்ள வந்துட்டு கவர். இது வந்துட்டு 51 மைக்ரானுக்கு மேலே இருக்கிற கவர். இது வந்து டபுள் சீலிங் வித் வந்துட்டு அந்த பொல்யூஷன் கண்ட்ரோல் நம்பரோட வந்துட்டு வந்துடும். இது ஓஹோ அதில் பிரிண்ட் ஆயிருக்கு. ஆமாம், ஆல்ரெடி வந்து பிரிண்டில் இருக்கும். அது இதுதான் அது பிரிண்ட் ஆயிருக்கிறது. ஓகேங்களா, இது வந்துட்டு சின்ன சைஸ், 3 சைஸ்லேருந்து 12 சைஸ் வரைக்கும் வந்துட்டு நம்மகிட்ட இருக்குது. இதே வந்துட்டு உங்களுக்கு ஏத்தாப்பில் வந்து சைஸ் வந்துட்டு கஸ்டமைஸ்டு சைஸ் வேணும்னா வந்துட்டு ஒரு சைஸுக்கு 40 கிலோ நீங்கள் வந்துட்டு ஆர்டர் கொடுத்தீங்கன்னா அதுவும் நம்ம வந்து பண்ணி கொடுப்போம்.
உங்களுக்கு ரீசனபிளான ரேட்ல வந்து நம்ம வந்து பண்ணி கொடுக்கலாம். இது ஒரு கிலோ என்ன ப்ரோ, என்ன ரேஞ்ச் ப்ரோ? இது ஒரு கிலோ வந்து பார்த்தீங்கன்னா 190 190 சின்ன சைஸ்னால பேசிக்கு மற்ற 6 சைஸ்ல இருந்து 12 சைஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 175. இதனோட ரேட் வந்து எப்பயுமே வந்து ஃபிக்ஸ்டு ரேட்டு கிடையாது. அன்னன்னைக்கு ரேட் வந்து இது வந்து மார்க்கெட்டு ரேட்டை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு 10 ரூபா ஏறவும் செய்யும், 10 ரூபா ஏறம் இறங்கவும் செய்யும். ஓகேங்களா? அதனால டுடே ரேட் ஒன்லி இன்னைக்கு. ஓகே, இதில் நான் குறைஞ்சபட்சம் உங்கள் ஷாப்பில் வந்து வாங்கினா எத்தனை கிலோ இல்லை எத்தனை கிராம்லேருந்து நான் வாங்கணும்? ரீட்டெயில் வந்துட்டு நம்ம மேக்ஸிமம் பண்ணுறது கிடையாது. ஒரு சிலர் வந்துட்டு தவிர்க்க முடியாத பட்சத்தில் வந்து கேட்டாங்கன்னா ஒரு கிலோ வந்துட்டு நம்ம வந்து பண்ணலாம், மினிமம் ஒரு கிலோ வந்து ரீட்டெயில் பண்ணலாம். ஆன்லைனும் நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம். வந்து ஃபோன் கால் வந்து பண்ணிட்டு நீங்கள் வந்து ஜிபே ஃபோன்பே அந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் வந்து பண்ணிட்டீங்கன்னா நம்ம வந்துட்டு அது மூலியமா வந்துட்டு நமக்கு பேமெண்ட் வந்துச்சுன்னா உங்களுக்கு எந்த அட்ரஸ்க்கு வந்து பண்ணணுமோ நம்ம வந்து டிரான்ஸ்போர்ட்ல வந்து புக் பண்ணி கொடுக்கலாம். நம்ம சென்னையில் மட்டுமா, ஆல் ஓவர் தமிழ்நாடு? ஆல் ஓவர் தமிழ்நாடு இது வரைக்கும் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம. ஓகே ஓகே, இது ஹோல்சேலில் நீங்கள் அனுப்புறீங்கன்னா எத்தனை கிலோ மினிமம் இருக்கணும்? ஒரு 20 கிலோ மேல. 20 கிலோ, அதுல 2x2, 2x4, 6x6 எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம் வந்துட்டு இது பண்ணலாம் நம்ம. ஓகே, இதே வந்து பிபில வந்து பிரிண்டட். ஓகேங்களா? இப்போ வந்துட்டு பேக்கரி வச்சுருக்காங்க, சிப்ஸ் கடை வச்சுருக்காங்க, இல்லை வந்துட்டு மளிகை கடை அந்த மாதிரி ஐட்டம்ஸ்க்கு வந்துட்டு என்ன அவங்களோட இது வந்துட்டு ஓன் பிராண்டு போட்டு வேணும்னாலும் வந்துட்டு ஒரு சைஸுக்கு 40 கிலோ ஆர்டர் கொடுத்தாங்கன்னா இந்த மாதிரி கவரும் வந்துட்டு நம்ம வந்துட்டு பண்ணி கொடுக்கலாம். இது வந்து கஸ்டமைஸ்டு கவர். கஸ்டமைஸ்டு. ஓகேங்களா? இது வந்துட்டு கலர் வேரியஸாக வந்துட்டு ரேட்டு டிஃப்ரெண்ட் ஆகும். கலர் வந்துட்டு ஒரு கலர் ஜாப்பு, ரெண்டு கலர் ஜாப்பு இந்த மாதிரி வந்துட்டு கலர் வந்துட்டு வேரியஸாக ரேட்டு வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். இது வந்துட்டு ஒரு சைஸுக்கு வந்துட்டு 40 கிலோ வந்துட்டு ஆர்டர் கொடுக்குறோம். நம்ம வந்து இந்த மாதிரி வந்துட்டு மல்டி கலரில் வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். மேக்ஸிமம் 5 கலர் வரைக்கும் நம்ம இது வரைக்கும் பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கு என்ன ரேட் வாங்குறீங்க ப்ரோ? கஸ்டமைஸ்டு பண்ணுறதுக்கு ஒரு கிலோ என்ன ரேட்? இன்னைக்கு ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 190 ஒரு கிலோ. ஆமாம், இந்த மாதிரி என்ன டிசைன் கொடுத்தாலும் நீங்கள் அதை பண்ணி பிரிண்ட் பண்ணி கொடுத்துருவீங்க. டிசைனுமே வந்துட்டு இருக்கு, எல்லா கலருமே நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே, இதுல என்ன சைஸஸ் கேட்டாலும் சின்ன சைஸா இருந்தாலும் பெரிய சைஸா இருந்தாலும் எல்லாமே பண்ணிடுவீங்க? எல்லா சைஸுமே நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, இப்போ இதெல்லாம் உங்ககிட்ட கஸ்டமைஸ் பண்ணி வாங்குனது தேங்காய் பால்? இல்லை, கஸ்டமர்ஸ் வாங்குனது உங்களுக்கு நான் சாம்பிளா காட்டிட்டு இருக்கேன். தேங்காய் பால், அச்சு முறுக்கு அந்த மாதிரி இவங்க எல்லாம் இவங்களுக்கு ஏத்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி இங்க பிரிண்ட் பண்ணி வாங்கிருக்காங்க. இது எவ்வளவு ஒரு கிலோ? 190 ரூபீஸ். பிளெயின் வந்து 165 ரூபீஸ் இல்லையா? ஓகே, அதாவது அந்த சைஸை பொறுத்து மீன் ரொம்ப சின்ன சைஸ் வரும்போது 190 ரூபீஸ் ஆகுதா? பெருசாக வரும்போது 165 ரூபீஸ். சரி ஓகே, இப்போ நம்ம கஸ்டமைஸ்டு போட்டோம் பார்த்தீங்களா, அதுலேயும் வந்துட்டு ஜெனரலான ஒரு டிசைன் வந்துட்டு நம்மளே பண்ணி வச்சுருக்கோம், ஸ்பெஷல் குவாலிட்டின்னு சொல்லிட்டு. ப்ளஸ் வந்துட்டு அதுலேயே கிங்கு இதெல்லாம் என்னது? ஓ, இந்த மாதிரி அதுக்கு ஒரு கஸ்டமருக்காக இது வந்துட்டு பொதுவாக வந்துட்டு இது பண்ணுறாங்களே, தீபாவளி ஃபண்ட் எடுக்கிறாங்க அந்த மாதிரி பேக்கிங் வந்து பொங்கல் பண்டு அந்த மாதிரி வந்துட்டு பொதுவாக இது பண்ணுறதுக்காக இந்த மாதிரி இருக்கிறதுக்கு வந்துட்டு, இல்லை வீட்லேயே வந்துட்டு வச்சு செய்வாங்க பார்த்தீங்களா கடைக்கு சப்ளை கொடுக்கறதுக்கு அந்த மாதிரி இதுக்கு வந்துட்டு இந்த மாதிரி டிசைன்ஸ் வந்து ஸ்பெஷல் குவாலிட்டி கிங்கு அந்த மாதிரி நீங்களே டேஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொதுவான பேரில் வந்துட்டு நம்ம வந்துட்டு இதை வந்து கொடுத்துட்டு இருக்கோம். இப்போ மிளகா தூள்லாம் அரிசி சேல்ஸ் பண்ணுவோம், எல்லாமே ஜீரகம் எல்லாமே வந்து போட்டு இது பண்ணுறது வந்து இந்த மாதிரி வந்து பொருள் வந்து இது பண்ணுவோம். இதெல்லாம் என்ன கேஜ் ப்ரோ? அதெல்லாம் எவ்வளோ ஒரு கிலோ? சேம் ரேட்டு தான், 165 190. இந்த ரேட்டுக்கு தான் நம்ம வந்து கஸ்டமைஸ்டு டிசைன் உங்களோட டிசைன் வந்துட்டு இதே ரேட்டில் தான் நம்ம வந்து அதுவும் வந்து பண்ணிட்டு இருக்கோம். இதுவும் 165 தான் ஒரு கிலோ. 165 கிடையாது, 190 ரூபீஸ் ஒரு கிலோ. அப்புறம் நம்ம இந்த பிஸ்தாலாம் போட்டு வைப்போம்ல, அப்படி ஸ்டாண்ட் பண்ணோமே அந்த மாதிரி கவர் இருக்கா? பிஸ்தா பாதாம்லாம் இப்போ 200 கிராம் 300 கிராம்லாம் போட்டுறாங்க. ஓ, அந்த மாதிரி வச்சுருக்கீங்க. நம்ம ஸ்டாண்டிங் பூஸும் பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ், பேச்சம்பளம் அந்த மாதிரியான இதுக்கு வந்து போடுறதுக்கு வந்து இதை பண்ணிட்டு இருக்கோம். நம்ம ஸ்டாண்டிங் பவுச்சு, ஸ்டாண்டிங் பவுச்னா இதை இப்படி ஃபில் பண்ணி இப்படி வச்சாக்கா இப்படி நிற்கும். நம்ம சில டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸில் பார்ப்போம்ல, இதில் பிஸ்தா அதெல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க, பாதாம்லாம் அந்த மாதிரி. இது நிற்கிறது தான் ஸ்டாண்டிங் பவுச்சு. இதிலே இப்போ நம்ம மொரிங்கா பவுடர் அதெல்லாம் நம்ம பார்த்துருந்தோம் ஆர்கானிக் ஸ்டோர்ஸில், அந்த பேக்கெட் தான் இது. இந்தாங்க, மேக்ஸிமம் டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்கு வந்து அதிகம் யூசேஜ் வந்து சப்ளை கொடுத்துட்டு இருக்கோம். இது என்ன ஒரு கிலோ? இது ஒரு கிலோ 245. 245 எல்லா சைஸுமே எல்லாமே வந்துட்டு இன்னைக்கு ரேட்டு தான். இதுமே எல்லாமே வந்து மாற்றக்கூடியது. ஓகே, ஒரு ஒரு மாதம் கழிச்சு ஒரு வேலை இந்த வீடியோ பார்த்துட்டு கேட்குறாங்கன்னா அன்னைக்கு என்ன ரேட்டோ அந்த ரேட்டு தான். ஓகே, ப்ளஸ் வந்துட்டு ரஸ்னா கவர், ரஸ்னா சீசன் டைமில் வந்துட்டு ரஸ்னா அந்த மோர் பேக் பண்ணுறதுக்கான கவர்ஸும் நம்ம மட்டும் வந்து பண்ணிட்டு இருக்கோம். இதில் என்ன இது கலர் கலராக இருக்கு? இதுவும் ஸ்டாண்டிங் பவுச் தான், ஸ்டாண்டிங் பவுச். இது ஸ்டாண்டிங் பவுச், இதுலேயும் வந்து கலர் வேரியஸில் வந்து வச்சுருக்கோம். ஓகே, இது இந்த மாதிரி கலர்லேயும் போட்டு வச்சுருக்கேன். இதில் எப்படி பொருள் இருக்கிறது தெரியும்?
இங்கே இருக்கு பாருங்க ஹோல். ஓ இந்த இடத்துல தான் பொருள் தெரியும். இங்கே ட்ரான்ஸ்பரண்டா இருக்கும். இங்கே வந்து பொருள் தெரியும். ஓகே. இதுவும் 1 கிலோ 190 ரூபாய். இது வந்து பீஸ் கவுண்ட் பீஸ் ரேட் வரும். இது வந்து இது எவ்வளவு ஒரு பீஸ்? இது வந்து 2 ரூபாயில இருந்து ரேட் ஸ்டார்ட் ஆகும். ஒரு ஒரே ஒரு கவர் மட்டும் அதுவே 2 ரூபாயா? ஓகே. அப்ப மொத்தமா வாங்குனா இது என்ன ரேட்? ஒரு கவரா வாங்கும்போது ஹோல்சேல்ல வாங்கும்போது என்ன ரேட் இருக்கும்? ஒரு பாக்கெட்டுக்கு 50 பீஸ் இருக்கும். 50 பீஸ் ரேட் தான் நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். இது வந்து 10 பீஸ் அந்த மாதிரி எல்லாம் கொடுக்கிறது கிடையாது. மினிமம் வந்து 50 பீஸ் வாங்கணும். 50 பீஸ் வாங்கணும். ஓகே. நீங்க பருப்பு கிருப்பு எது வீட்டுல பிசினஸ் பண்றீங்களோ அதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு பீஸ் 2 ரூபாவா? எஸ், 2 ரூபாய். 50 பீஸ் இருக்கும், அந்த கவர் தான் எடுக்கணும். ஒன்று ரெண்டு கேட்க முடியாதான். அப்புறம் அதுக்கு தேவையான இந்த ரப்பர் பேண்டு, இப்போ மாவுலாம் விற்கிறாங்களே அவங்கள ரப்பர் பேண்ட் வேணும்னாலும் இந்த மாதிரி வாங்கிக்கலாம். இந்த ப்ராடக்ட் வந்துட்டு வீட்லேயே வந்துட்டு பிஸ்னஸ் பண்ணுறாங்கல்ல, மாவு அரைச்சி இது பண்ணி சப்ளை கொடுக்குறாங்கல்ல, அவங்களுக்கு வந்து பேக் பண்ணுறதுக்கு நம்மளோட கஸ்டமைஸ்டு டிசைன் ருசி மாவுன்னு சொல்லிட்டு யாரோ ஒருத்தர் கேட்டு நீங்க செஞ்சு கொடுத்துருக்கீங்க? இல்ல இது நம்மளோட, இது நம்மளோட பிராண்ட் ப்ராடக்ட். ஆமா. இது இது எவ்வளவு ஒரு கிலோ? இது வந்துட்டு பாத்தீங்கன்னா 195 ஒரு கிலோ இன்னைக்கு ரேட். ஓகே. இப்ப நான் திருவண்ணாமலையில இருக்கேன், எனக்கு இதுல 5 கிலோ வேணும்னா அனுப்புவீங்க? மினிமம் எத்தனை கிலோல இருந்து அனுப்புவீங்க? மினிமம் இது பாத்தீங்கன்னா 20 கிலோக்கு மேல. 20 கிலோக்கு மேல இருந்தா தான் அனுப்புவீங்க. ஓகே. அது கம்மியா 5 கிலோ பண்ணிட்டு இதுக்கு வந்துட்டு பண்றதுக்கு வந்து ரப்பர் பேண்ட் பிளஸ் வந்து சீலிங் மிஷின் கூட நம்ம வச்சிருக்கோம். இத வந்து பேக் பண்றதுக்கு வந்து பிராண்டட் மிஷினா சவனா சொல்லிட்டு நூல் பார்சல் நூல் எல்லாமே வச்சிருக்கு. ஹோட்டல் சப்ளைஸ் வந்து கொடுக்கறது வந்து பார்சல் நூல் எல்லாமே நம்மகிட்ட இருக்கு. எல்லா சைஸஸ்லயும் இருக்கு, சின்னது சின்ன பெருசு எல்லாமே. எஸ். ஓகே. இது எல்லாமே இந்த மாதிரி ஹோட்டல்ஸ்க்கு எல்லாம் அந்த சாம்பார்லாம் ஊற்றி கொடுப்பாங்களே ஹோட்டலில், அந்த மாதிரி சைஸ் கவர்ஸ் இருக்கா? ஆ, அது கூட இருக்கு. அதுவும் இருக்கு. ஃபாயில்டு கவர், இந்த மாதிரி சில்வர் ஃபாயில் பேப்பர், சில்வர் ஃபாயில் இருக்கு. கவர்மெண்ட் அப்ரூவ்டு எல்டியில் இருக்கு. இது 60 ரூபாவா? 100 பீசஸ் இல்லை, இது வந்து கிலோ ரேட்டில் வரும் நம்ம கிட்ட வந்து. இது வந்து ரீட்டைல் ப்ரைஸ். ஓ, இதை வாங்கி வாங்கிட்டு போய் விற்கிறவங்களுக்கு வந்து 60 ரூபா. நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிலோ ரேட், ஒரு கிலோ வந்து பார்த்தீங்கன்னா 230 வரும். 230. ஆமாம். ஒரு பேக்கெட்டில் வந்து 100 பீசஸ் இருக்கும். ஆனால் இது நம்ம வெளியில் மார்க்கெட்டில் வாங்கணும்னா 60 ரூபான்னு கொடுத்து வாங்கணும். ஓகே. இது பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் அப்ரூவ்டு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பின்னாடியே உங்களுக்கு வந்து போட்டிருப்பாங்க எல்லாமே. இது வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்றது பண்ணது அப்ரூவ்டு பேப்பர்ஸ் கவர்ஸ். சிலர் வந்துட்டு சில்வர் ஃபாயில் யூஸ் பண்ணாதவங்க வந்துட்டு இந்த மாதிரி கவர் வந்து கேட்பாங்க. எல்டியில் உள்ள என்ன பொருள் இருக்குது அப்படின்றது வந்து இது பண்ணுறதுக்காக இந்த மாதிரி கவர்ஸ் கூட நம்ம. இதுக்கு பேர் எல்டி. எல்டி ராஜபாண்டியன். எல்டினா என்ன? லோ டென்சிட்டி பாலித்தீன். ஓகே. லோ டென்சிட்டிங்கிறதுனால சீக்கிரமாக அது மக்கிடும். அதுவா? ஓகே. இது வந்து கேரி பேக்கு, கவர்மெண்ட் அப்ரூவ்டு, மக்கும் தன்மை உடையது. இது வந்து பார்த்தீங்கன்னா 3 சைஸ் எல்லாமே, எல்லா சைஸுமே நம்ம வந்து வச்சுருக்கோம். இது எவ்வளோ ப்ரோ ஒரு கிலோ? இது வந்து பார்த்தீங்கன்னா 330 கிலோ. 330. ஆமாம், ஒரு கிலோ. இல்லை இந்த கவரோடு வாங்கணுன்னாலும் அப்படியே ஒரு கவரை வாங்கிக்கலாமா? ஆ, கொடுக்கலாம். ஓகே. இதுதான் ஒரு கிலோ இந்த கவரில் இருக்கிறது. பேக்கெட்டிங் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கெட் வந்து 1 கிலோ. ஓகே ஓகே. பக்கா வெயிட். எவ்வளோ சொன்னீங்க இது ஒரு கிலோ? 330. 330 ருபீஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா நெட் பேக்கு. டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லாம் வந்துட்டு பூண்டு வெங்காயம் இல்லை வந்து வெஜிடபிள் ஸ்டோர்ஸ்லாம் வந்து ஃப்ரூட்ஸ்லாம் போட்டு வைக்கிறதுக்கு வந்து இது வந்து சேல் பண்ணிட்டுருக்கோம். இதில் எத்தனை சைஸஸ் அவைலபிள் ராஜபாண்டியன்? இதில் வந்து நிறைய சைஸ் இருக்குது, ஆனால் மேக்ஸிமம் ரெகுலர் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3 சைஸு தான். 1/2 கேஜி, 1 கேஜி, 2 கேஜி. ஓகே. இது வந்து கலரில் நம்ம கிட்ட ஸ்டாக் இருக்குது. இதையும் நம்ம இந்த பண்டில் பண்டலாக இந்த மாதிரி தான் வாங்குவோம். ஆமாம். ஒரு பண்டலில் வந்து பார்த்தீங்கன்னா 1000 பீஸ் இருக்கும். ஒரு பீஸ் வந்துட்டு 1/2 கிலோ சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு 300 வரும். 1 கிலோ வந்துட்டு 350 வரும். 2 கிலோ வந்து 500 வரும். இது வந்துட்டு கார்பேஜ் பேக்கு. இது வந்துட்டு ஒரு 4 சைஸ் இருக்கு, ஸ்மாலு, மீடியம், லார்ஜ், எக்ஸ்ட்ரா லார்ஜ். இது எதுவுமே வந்துட்டு சிங்கிள் பீஸாக வந்து கொடுக்க மாட்டோம். இதே மாதிரி வந்து பாக்ஸாக தான் கொடுப்போம். ஒரு பாக்ஸில் வந்துட்டு இதே மாதிரி 12 பீஸ் இருக்கும். எல்லா சைஸுமே வந்துட்டு இதே மாதிரி 12 பீஸ் இருக்கும். பாக்ஸாக இந்த மாதிரி பாக்ஸாக தான் கொடுப்போம். இந்த பாக்ஸ் எவ்வளோ? இது பார்த்தீங்கன்னா ஒரு இந்த ஸ்மால் சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 28 ருபீஸ் வரும் வெளியில். ஆமாம், இல்லை நம்மக்கிட்ட நம்மக்கிட்டே. ஆனால் ரீட்டைல் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 70 ரூபா. 70 ரூபா போட்டிருக்கு. ஓகே. இது இன்ட்டு 12 பாக்ஸா? 28 × 12. ஆமாம். ஓகே. இது வாங்கினா இந்த பாக்ஸை மட்டும் தான் வாங்கணும், இந்த ஒரு சிங்கிள் பீஸ் கொடுக்க மாட்டேன். கொடுக்க மாட்டோம். ஓகே. ப்ளஸ் வந்து நம்மகிட்ட வந்து ஃபாயில் கண்டெய்னரும் இருக்கு. இதுவுமே வந்துட்டு பாக்ஸாக தான் கொடுப்போம். இதுவும் இந்த மாதிரி பாக்ஸஸ் தான் வரும். ஃபுல் பாக்ஸ் வரும். அது எத்தனை கிலோ சேர்ந்தது ஒரு பாக்ஸ்? அது வந்து பார்த்தீங்கன்னா 250 கிராம் வந்துட்டு 2000 பீஸ் வரும். 450 எம்எல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா
1500 வரும், 750 வந்து 1000 பீஸ் வரும். எல்லாமே வந்துட்டு ஒரே ரேட்டு தான், பீஸ் மட்டும்தான் மாறும், சைஸ் மாறும். ஆனால் பாக்ஸோட ரேட்டு வந்து எல்லாமே ஒன்று தான். இன்றைக்கு ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா 3350 ரூபா. இன்றைக்கி பாக்ஸ் 3350 ரூபா, எந்த சைஸ் எடுத்தாலும் ஓகே. இந்த மாதிரி பிளாஸ்டிக் பவுல் கூட நம்ம வந்து பண்ணிகிட்ருக்கோம். இதுவும் வந்துட்டு ஃபுல் பாக்ஸ் வந்துட்டு பாக்ஸாக தான் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு பாக்ஸுக்கு 1000 பீஸ் வரும். இது எவ்வளோ? இது ஒரு பாக்ஸாக இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் எடுக்கணும்னாக்கா 1000 பீஸ் 5000 கிட்ட வரும். 5000 கிட்ட வரும். ஆனால் எல்லா சைஸும் கலந்து வராது. இந்த ஒரு சைஸ்னா இந்த ஒரு சைஸ் மட்டும்தான், ஒரு பாக்ஸில் பாக்ஸுக்கு. ஆனால் அவங்க வந்து கஸ்டமைஸ்டு டிசைனும் பண்ணி கொடுப்போம். நம்ம வந்து இப்போ வந்து ஹோட்டல் உங்கள் நேம் இருக்குது அப்படின்னா வந்துட்டு அது கூட நம்ம வந்து இதில் பிரிண்ட் பண்ணி ப்ளஸ் வந்து சைடில் பிரிண்ட் பண்ணி கூட நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம். ஓகே, இப்போ நம்ம ஏதோ ஒரு அக்ஷயா பவன் ஹோட்டல் வச்சிருக்கோம்னா இந்த இடத்துல அக்ஷயா பவன் போட்டு கொடுக்கணும்னா போட்டு கொடுப்போம். அதுக்கு தனியாக சார்ஜ் பண்ணுவோம், அதுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் உண்டு. இதில் நிறைய சைஸஸ் வச்சுருக்காங்க. அதை பாருங்கள், இது உள்ள குட்டி சைஸு, ஸ்வீட் பாக்ஸ், பால்கோவா போடுற மாதிரி, இது பெரிய சைஸு, இந்த மாதிரி நிறைய சைஸஸ் அவைலபிள். நீங்கள் எதுவுமே வந்து விசிபிளாக இருக்காது. நீங்கள் வந்து எனக்கு இது வேணும்னு கேட்டிங்கன்னா தான் தருவாங்க. ஏன்னா இது எல்லாமே ஹோல்சேல் ஷாப்பு, ஹோல்சேலில் மட்டும்தான் தருவாங்க. இப்போ இந்த பாக்ஸ்லாம் காமிச்சதெல்லாம் பெரிய பெரிய பாக்ஸாக தான் வாங்கணும். இதெல்லாம் வந்து ஒரு ஒரு கிலோ இந்த மாதிரி கவர் கூட வாங்கிக்கலாம். இதே நீங்கள் ஹோல்சேலில் மொத்தமாக வாங்கும்போது இன்னும் ஒரு தனி ரேட் இருக்கும். ரீட்டெயிலில் வாங்கும்போது இது ஒரு ஒரு ரேட் இருக்கும். இதே நம்ம வீட்டு பக்கத்தில் எங்கன்னா ஒரு கவர் ரெண்டு கவர் வாங்குறோம்னா அது வேறு ஒரு ரேட்டில் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா எல்டி ரோடு. இது வந்து பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சருக்குலாம் யூஸ் பண்ணுற மாதிரியான பொருள். இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல் ரோலாக வந்துட்டு நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம். எத்தனை ரோல் வேணுமோ அந்த இன்ச்சுக்கு தகுந்தாப்புல நம்ம வந்து இதுவும் பண்ணி கொடுக்குறோம். இது எவ்வளோ ஒரு ரோல்? இது வந்து பார்த்தீங்கன்னா கிலோ ரேட்டில் வரும். கிலோ வந்து பார்த்தீங்கன்னா 165 கிலோ 165. ஆனால் இது ஆனால் ரோலாக தானே வாங்கணும். ஆமாம், ஃபுல் ரோல். கிலோ இருக்கும் இது? கிலோ வந்து பார்த்தீங்கன்னா 32 கிலோ. அது அப்படியே முழுசாக வாங்கிக்கணும். ஆமாம், சரி ஓகே. இந்த மாதிரி எல்லா சைஸஸ்லயும் எல்லா சைஸஸ்லயும் இருக்கு. பிளஸ் வந்து நம்மகிட்ட வந்து ஸ்ட்ரெச் ஃபிலிம் இருக்கு. ஸ்ட்ரெச் ஃபிலிம்னா இப்ப ஃபாரின் போறாங்க அப்படினா வந்து சூட் கேஸ்ல வந்து பேக் பண்றதுக்கு வந்து பாத்தீங்களா இருக்கும் பாத்தீங்களா. இப்ப வீட்ல வந்து பீரோல வந்து பேக் பண்ணு, வீடு ஷிஃப்ட் பண்றதுக்குலாம் வந்து டேமேஜ் ஆகாம இருக்குது. ஓகே, அந்த மாதிரி பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் யூஸ் பண்ற ஸ்ட்ரெச் ஃபிலிம் அது வந்து நம்மகிட்ட இருக்கு. அதுவும் வந்து பாத்தீங்களா 155 கிலோ 155 பர் கேஜ் 155ல வந்து கொடுத்துட்டுறோம். இந்த மாதிரி அக்ரிகல்ச்சர்லேருந்து ஹோட்டல்லேருந்து எல்லாத்துக்கும் யூஸ் ஆகிற எல்லா பொருட்களும் இங்கே வைத்திருக்கிறார்கள். ஷேடு நெட் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா 1250 வந்து ரெண்டு ரேஞ்ச் இருக்குது நம்மகிட்ட. இது வந்து பார்த்தீங்கன்னா பில்டிங் வெளியே வந்து இப்போ ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடக்குதுன்னா உள்ளே அந்த டஸ்ட் வந்து வெளியே வராமல் இருக்கிறதுக்கு அந்த மாதிரி பர்பஸ்க்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. அது கூட நம்மகிட்ட வந்து இருக்குது. எவ்வளோ ஒரு கிலோ? கிலோ கிடையாது, 3 மீட்டருக்கு 50 மீட்ரு. 3 மீட்டர் ஒரு சைஸோட ஒரு ஒரு பீஸோட வந்து சைஸ் 3 மீட்டருக்கு 50 மீட்ரு. அது எவ்வளோ ரேட்டு? 1250 ஒன்று இருக்கு, 2250 ஒன்று இருக்கு. ரெண்டுமே வந்து திக்னஸ் வேரியஸ் ஆகும். ஓகே, இது வந்து அக்ரி கூட யூஸ் பண்ணுவாங்க. அது என்ன யூஸ் வச்சுன்னா வந்துட்டு உள்ள வந்துட்டு சன் நெட் வந்துட்டு ஒரு சன் சைடு வந்துட்டு 20% உள்ள வரணும் இல்ல 50% தான் உள்ள வரணும், அதுக்கு தகுந்தாப்புல திக்னஸ் வந்துட்டு வேரியஸ் ஆகும். அதுக்காக தான் அந்த ரேட் டிஃபரன்ஸ், வேற ஒன்றும் கிடையாது. வந்து கிங் ஃபா மாஸ்க் கூட நம்ம வந்து மாஸ்க் கூட இப்போ வந்து பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து ஐஎஸ்ஓ சர்டிஃபைடு ஐஏஆர் கிங் ஃபார் மாஸ்க். இது வந்து ஃபுல் காட்டன் வந்து பண்ணிட்டு இருக்கோம் நம்ம. இது எவ்வளவு இது உங்க ஷாப்ல? இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பாக்ஸோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா 95 ரூபீஸ். இது எம்ஆர்பி 800 ரூபீஸ். நீங்க என்ன சேல்ஸ் பண்றீங்க? 95 ரூபீஸ் சேல்ஸ் பண்றீங்க. அதே மாதிரி இன்னொரு பிராண்டும் வச்சுருக்கீங்க. இது வந்து நார்மல் மாஸ்க்கு. இது வந்துட்டு 3-ப்ளே. இப்போ எல்லாமே வந்துட்டு நம்மகிட்ட வந்து 3-ப்ளே தான் இருக்கும். ப்ளஸ் வந்து ரீசனபிளாகவும் இருக்கும். 100 பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 120 ரூபா. நம்ம 120 ரூபா. இது வந்து 50 பீஸ் வந்துட்டு 95 ரூபீஸ் 95 ரூபீஸ், 120 ரூபா. இது எத்தனை பீசஸ்? 100 பீசஸ். இந்த மாதிரி மாஸ்க்கும் சேல்ஸ் பண்ணுறாங்க. பார்த்தீங்களா எவ்வளோ வெரைட்டிஸ் ஆஃப் இதெல்லாம் இருக்குது. இது எல்லாமே வந்து கவர்மெண்ட்டால் அங்கீகரிக்கப்பட்ட சில பிளாஸ்டிக்ஸ் மட்டும்தான் இங்கே சேல்ஸ் பண்ணுறாங்க. கவர்மெண்ட்டால் பேன் பண்ணது எதுவுமே இங்கே சேல்ஸ் பண்ணல. ஸோ அதுக்காக தான் தேடி 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 இந்த ஷாப் நான் எடுத்தோம். தசலக்ஷ்மி ட்ரேடர்ஸ்னு நம்ம ஒரு இது போட்டிருப்போம், பூண்டு கடைலாம் போட்டிருப்போம். அவங்க நம்மளுக்கு இவங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாங்க. இந்த டைமில் அவங்களுக்கும் நம்ம தேங்க்ஸ் சொல்ல நான் விரும்புகிறேன். ஸோ ஹோட்டல் வச்சுருக்கவங்க, வீட்லேயே பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இல்லை நம்ம எங்கே ஒரு ஊருக்கு போகிறோம் நம்மளுக்கு இதெல்லாம் தேவைப்படுதுங்கிறவங்களுக்கு இந்த ஷாப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஷாப்
ஷாப்போட வாட்ஸ்அப் நம்பர் நான் மேலே ஸ்க்ரீன்லையும் கொடுத்துருக்கேன், டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கொடுத்துருக்கேன். லொக்கேஷன் உட்பட நம்ம டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் எல்லாமே டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கோம். ஃபோன் பண்ணி கேட்டு நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். நேரில் தான் வரணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு இந்த சைசஸ்லாம் தெரியும் அப்படின்னா, ஆல்ரெடி நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு அந்த சைசஸ்லாம் தெரியும். ஸோ இந்த சைசஸ்லாம் சொல்லி எனக்கு இது ஒரு 2 கிலோ 10 கிலோன்னு சொல்லிட்டு 20 கிலோ வரைக்கும் நீங்கள் பார்சல் கேட்டிங்கன்னா அவங்க அனுப்புவாங்க. அப்படி இல்லைனா நீங்கள் டேரெக்டாக தான் வந்து 1 கிலோ 2 கிலோனா நீங்கள் வாங்கணும். ஸோ இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய்.